சென்னை பிரசிடென்சி காலேஜில் ஒரு சுரங்கப்பாதை சமீபத்தில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. சென்னை பிரசிடென்சி காலேஜ் 1860 எண்ணில் கட்டப்பட்டது. இங்கு இதுவரைக்கும் அறியப்படாமல் இருந்த சுரங்கப்பாதை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா கல்லூரி முதல்வர் ஆர். ராகவன் மாநில தொல்லியல் துறைக்கு தகவல் கொடுத்திருந்தார். தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனுக்கு ராகவன் இது தொடர்பாக கடிதம் மூலமாக தெரியப்படுத்தியிருந்தார். இதில் இந்த சுரங்கப்பாதை தொடர்பாக தொல்லியல் துறை ஆய்வு பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்தினார். சமீபத்தில் தொல்லியல் துறையுடைய துணை இயக்குனர் ஆர். சிவநந்தன் உட்பட மூணு அதிகாரிங்க கல்லூரிக்கு வந்து சுரங்கப்பாதை இருக்கிற இடத்த ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த கல்லூரியோட கட்டுமான பணிகள் 1867 ஆண்டுல தொடங்கி 1870 ஆண்டுல முடிஞ்சதா தொல்லியல் துறை அதிகாரிகள் சொல்றாங்க. இப்போ மேற்பகுதியை மட்டும் பார்வையிட்டு இருக்கிறதுனால சுரங்கத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத கரெக்டா சொல்ல முடியாது. 1964 ஆண்டு பிரசிடென்சி கல்லூரியில என்சிசி ஆசிரியரா இருந்த எஸ் என் நப்போலி அப்படின்றவர் சுரங்கத்தின் வழியா மின்னிணைப்பு செய்யப்பட்டிருந்தது அப்படின்னும் அதுல ஒரு பகுதியில என்சிசி துப்பாக்கிகளை வச்சிருந்ததாகவும் சொல்றாரு. ஸோ பிரசிடென்சி காலேஜில் இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது பிரசிடென்சி காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு.